Hi, hello friends. Now, SKA Pesare. Israel, எப்படி ஒரே நேரத்தில் ஹமாஸை மொத்தமாக அழிக்க முடியும்? அதே நேரத்தில் ஹெஸ்பல்லாவை சமாளித்து மீண்டும் இப்படி ஒரு மதம் சார்ந்த தீவிரவாதத்தை செய்யாதவாறு ஹெஸ்பல்லாவை அழிக்கும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. மிகவும் சவாலான ஒரு இரண்டு முனை போரை இஸ்ரேல் எப்படி சமாளிக்கும்? வெறும் இரண்டே இரண்டு வாரங்களில் ஹெஸ்பல்லா படையை இஸ்ரேல் படைகளால் அழிக்க முடியுமா? இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஹமாஸ் குழுக்களை ரஃபாவில் சுற்றி வளைத்துள்ளது. பாதிக்கும் அதிகமான ஹமாஸ் இப்போது ரஃபா எல்லையில் ஸ்டக் ஆனது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள் டனல்ஸ் மற்றும் அண்டர் கிரவுண்ட் பங்கர்களில் இருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் மிகவும் மேம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ஹமாஸ் குழுக்களின் ஃபைட்டர்ஸ், கமாண்டர்ஸ், கமாண்ட் சென்டர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் மிகவும் தந்திரமாக அழித்துக் கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்பது உண்மை. ஹமாஸை அழிக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் பொதுமக்கள் இறப்புகளை குறைக்க வேண்டும். எனவே இஸ்ரேல் வீரர்கள் மெதுவாக ஆனால் மூலோபாய ரீதியாக நகர்கிறார்கள். நீங்களே பாருங்க, இந்த போர் காசாவில் ஒரு சிறிய பகுதிக்குள் நடப்பதால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஹெஸ்பல்லாவின் அட்டாக்கில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான படைகளை வடக்கு பக்கத்திற்கு நகர்த்தியுள்ளது. எனவே இஸ்ரேல் இரண்டு முறை போரில் ஈடுபட்டாலும் இனிமேல் காசாவுக்குள் ஐடிஎஃப் படைகளின் அதிகமான வீரர்கள் ஹமாஸை சமாளிக்க தேவையில்லை என்பதால் இஸ்ரேல் படையால் ஹெஸ்பல்லாவை சுலபமாக சமாளிக்க முடியும். அது எப்படின்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஹெஸ்பல்லாவும் ஏற்கனவே ஒரு இருமுனை போரில் ஈடுபட்டு வருகிறது. அப்படி ஒரு பெரிய போரை சமாளிக்கிறது என்பது அதிகமான பேருக்கு தெரியவே தெரியாது. ஒன்று, லெபனான் அரசுடன் ஹெஸ்பல்லா உள்நாட்டு போரில் ஈடுபட்டுள்ளது. ஹெஸ்பல்லா என்பது லெபனான் நாட்டின் இராணுவம் கிடையாது. அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லெபனான் இராணுவத்துடன் போர் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத குழு. இந்த தீவிரவாத குழுக்களே பொதுவாக இப்படித்தான், அவன் இருக்க இடத்தையே அவனே தோண்டுவான் புழு மாதிரி. லெபனானில் ஹெஸ்பல்லாவை வெறுக்கக்கூடிய மற்ற சிறிய சிறிய இராணுவ குழுக்கள், பேரா மிலிட்டரி குரூப்ஸ் அதிகமாக உள்ளது. எனவே எந்த ஒரு படைக்கும் உள்நாட்டிலேயே அது சமாளிக்க வேண்டிய சிறிய சிறிய படைகள் இருக்கும்போது அது அந்த படைக்கு ஒரு பெரிய பலவீனமாக மாறுகிறது. அப்படியானால் எந்த முனையில் பார்த்தாலும் அது பலவீனத்தின் முதல் அறிகுறியாக அவர்களையே தாக்கும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் பக்கத்தில் மிக அதிகமான சக்தி கொண்ட ஒரு பெரிய இராணுவ இருப்பை கொண்டுள்ளது. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகங்கள் வரலாம், எனக்கு தெரியும். ஏப்ரல் மாதத்தில் ஹெஸ்பல்லாவும் ஈரானும் சேர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்திய போது பல மத்திய கிழக்கு நாடுகளும் அமெரிக்காவும் ஈரானின் அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் சுட்டு வீழ்த்துவதற்கு பெரிய அளவில் உதவியது. வெளிப்படையாக கூறினால் அந்த அரபு நாடுகள் யாருக்குமே ஹெஸ்பல்லாவையும் ஈரானையும் சுத்தமாக பிடிக்காது. நிச்சயமாக ஈரானின் இராணுவ சக்தி வளைகுடா பகுதியில் நிரூபிக்கப்படுவதை அந்த அரபு நாடுகள் விரும்பவில்லை. இதனால்தான் சென்ற வருடம் அக்டோபரில் இஸ்ரேலிய படை காசாவில் முழுவீச்சு தாக்குதலை தொடங்கி அந்த நேரத்தில் இந்த ஹெஸ்பல்லா ஒரு முழு நீள போரை இஸ்ரேலுடன் தொடங்கவில்லை. உண்மையாக சொல்ல போனால் அதுவே ஹெஸ்பல்லாவுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஆனால் அப்படி ஒரு போரினை தொடங்கினால் லெபனான் கிடையாது, மாறாக ஹெஸ்பல்லா இரண்டே இரண்டு வாரங்களில் காணாமல் போயிருந்திருக்கும். அது ஈரானுக்கு கண்டிப்பாக நன்கு தெரியும். எனவேதான் ஹெஸ்பல்லா இந்த ஹராஸ்மெண்ட் தாக்குதலை செய்தது. ஆங்காங்கே இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இஸ்ரேலின் பொதுமக்களை தாக்கும் வேலையை ஹெஸ்பல்லா செய்தது. ஆனால் ஹெஸ்பல்லா இஸ்ரேலை ஒரு முழு வீச்சில் தாக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை நழுவவிட்டது. அது மட்டுமல்ல, இப்போது அந்த வாய்ப்பு விண்டோ ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் மூடப்பட்டு விட்டது. அப்படியானால் உங்க எல்லாருக்குமே தோணும், இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பல்லாவுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் புட்டின் ரஷ்யா ஏன் ஹெஸ்பல்லாவை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஓரளவிற்கு ரஷ்யா இஸ்ரேலிய உறவு என்பது எதிரியின் எதிரி தனது நண்பன் என்ற பழமொழியால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு உறவு. இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சிக்கலான உறவு உள்ளது என்பது சர்வதேச உறவுகளின் உலகில் ஒரு வெளிப்படையான ரகசியம். அமெரிக்காவின் போர் குணமிக்க நட்பு நாடுகளில் ஒன்று என்ற முறையில் இஸ்ரேல் பல நேரமும் முந்தைய காலங்களில் சோவியத் ஒன்றியத்துடனும் பின்பு ரஷ்யாவுடனும் அதிகமான நேரம் முரண்பட்டு இருந்தது.
இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கிடையில் என்னமோ ஒன்று உள்ளது. பனிப்போர் காலம் முழுவதும் சோவியத் யூனியனும் மேற்குலக நாடுகளும் யார் பெரியவன் என்ற மேலாதிக்கத்திற்கான ஒரு உலகளாவிய போராட்டத்தில் சிக்கிக் கொண்டிருந்த நேரம். அந்த போராட்டம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வரைக்கும் விரிவடைந்து பரவியது. அந்த போராட்டத்தில் இஸ்ரேல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய மிக வலுவான கூட்டாளியாக இருந்தது. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டார்கள். அது அமெரிக்காவின் முக்கிய பதவிகளில் இருந்த யூத அமெரிக்கர்களின் உதவியுடன் நடந்தது. அது இப்போதும் நடக்கிறது. சோவியத் யூனியன் நாடுகள் இஸ்ரேலை மத்திய கிழக்கில் அமெரிக்க முதலாளித்துவத்தின் ஒரு விரிவாக்கம் என்று ஏளனம் செய்தது. இப்போதும் இஸ்ரேல் பற்றிய அந்த நிலைப்பாடு மத்திய கிழக்கு பகுதியில் அதிகமாக உள்ளது. மத்திய கிழக்கில் மேற்கத்திய செல்வாக்கை எதிர்க்கும் முயற்சியில் ரஷ்யாவும் சோவியத் ஒன்றியமும் வரலாற்று ரீதியாக அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலிய திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை எதிர்த்த ஈரான், ஹெசபல்லா, ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் மற்றும் குழுக்களை ஆதரித்து வந்துள்ளது. பனிப்போர் காலத்தில் சோவியத் ஒன்றியம் உலகளாவிய அதிகார போராட்டம் என்ற பெயரில் இஸ்ரேலின் போட்டியாளர்களை எதிரிகளை ஆதரிப்பதற்கும் அப்பட்டமான யூத மக்களை அழிப்பது என்ற இரண்டுக்கும் இடையில் இருந்த ஒரு மெல்லிய கோட்டை, ஒரு தின் லைனில் கவனமாக இருந்தது. ஏனென்றால் சோவியத் யூனியனில் கூட யூத மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. இதன் விளைவாக ஒரு ஒருங்கிணைந்த இனத்திற்கு, ஒரு முழு யூத குழுவுக்கு எதிராக அப்பட்டமான விரோதமான கொள்கைகளை சோவியத் ஒன்றியத்தால் ரஷ்யாவால் எப்போதுமே தொடர முடியவில்லை. மேலும் சோவியத் யூனியனில் இருந்த யூதர்கள் பெரிய அந்தஸ்துடன் இருந்தவர்கள். ஓரளவுக்கு அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற யூதர்களுடன் இணைந்து போர் பதட்டங்களை குறைக்க வேலை செய்யும் மீடியேட்டர் போன்ற வேலைகளை இந்த யூதர்கள் செய்தவர்கள். இருந்தாலும் 1970 மற்றும் 1990களில் சோவியத் ஒன்றியம் மற்றும் முன்னாள் சோவியத் குடியரசுகளில் இருந்து அதிகமான யூதர்கள் வெளியேறினார்கள் என்பது உண்மை. சோவியத் யூனியன் உடைந்த நேரத்தில் பெரும்பான்மையான யூதர்கள் சோவியத் யூனியனை விட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சென்றார்கள். தட் இஸ் வெரி ட்ரிக்கி. இதனால்தான் ரஷ்ய அமெரிக்க உறவு திடீரென சீரழிந்தது மட்டுமல்லாமல் பல ரஷ்யர்கள் சிக்கலான நேரத்தில் கூட, இன்றும் கூட, தேவைப்பட்ட நேரத்தில் யூதர்களை கைவிட்டதற்காக, யூதர்களுக்கு துரோகம் செய்ததாக துரோக உணர்வை இன்னும் கூட ரஷ்யர்கள் சுமக்கிறார்கள். உக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யா இஸ்ரேல் உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு சீரழிந்துவிட்டது. ரஷ்யா மேற்கிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஈரான் போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு விரோதமான, எதிரான, ஆனால் தீவிரவாத எண்ணம் கொண்ட நாடுகளின் நட்பை நாடுவதை தவிர ரஷ்யாவுக்கு புட்டினுக்கு வேறு வழி இருக்கவில்லை. மேலும் உக்ரைன் மோதலை சுற்றி இருக்கக்கூடிய பல முக்கிய நபர்கள், நீங்களே பாருங்க, ஜெலன்ஸ்கி, அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் விக்டோரியா நூலாண்ட் உட்பட அனைவருமே யூதர்கள். ரஷ்யா அமெரிக்காவை எதிர்க்க இஸ்ரேலின் எதிரிகளை ஆதரிக்க வேண்டிய சூழல், மேற்கத்திய நாடுகளை தோற்கடிக்க வேண்டிய முயற்சியில் ரஷ்யா இஸ்ரேலை அதிக அளவில் அச்சுறுத்த முயற்சி செய்யும், ஒரு பெரிய யூத மக்கள் தொகையை அழிக்க நினைக்கும் மேற்கத்திய எதிர்ப்பு இயக்கங்களை ஆதரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இஸ்ரேலுடன் ரஷ்யா மோதலில் முடிவடையும். ஆனால் இதற்கு இஸ்ரேலின் பதில் என்னவாக இருக்கும் என்றால், அழிவு நாள், உலகத்தின் இறுதி நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சக்தி இஸ்ரேலிடம் உள்ளது. ஈரானை அழிவுகரமான ஆயுதங்களுடன் எதிர்த்து போராடும் இஸ்ரேலின் சக்தியை யாருமே சந்தேகிக்க முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு ஏப்ரல் மாதத்து ஈரானிய தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களும், இஸ்ரேலுக்கு கிடைத்த சர்வதேச உளவுத்துறையின் ஆதரவும். இஸ்ரேலின் கடைசி போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான், ஏமன், சிரியா, ஈராக் மற்றும் மத்திய கிழக்கின் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பிவிட்டார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரிந்த அடுத்த நிமிடமே இஸ்ரேல் அழிவு நாள், இறுதி நாள் என்ற ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்கர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் ஜெர்மனியர்கள் உளவுத்துறையில் இப்போது இஸ்ரேலுக்கு பல விதங்களில் உதவுகிறார்கள். இஸ்ரேல் பல அழிவுகரமான வழிகளில் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்பது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் சரி, புத்தி கூர்மையும் சரி, நாம சொன்ன இந்த எந்த நாடுகளிடமும் கிடையவே கிடையாது. ஈரானின் திடீர் தாக்குதலில் ஒரு குண்டு கூட இஸ்ரேலில் விழவில்லை என்பது இஸ்ரேலுக்கு கிடைத்த சாதாரண வெற்றி கிடையாது. மாறாக
அது மாதிரியான ஒரு இரவை பார்ப்பதற்கு இஸ்ரேல் 30 ஆண்டுகளாக உழைத்தது என்பது உண்மை. இஸ்ரேல் நாட்டை காப்பாற்றியதில் மொத்த நாடுமே பெருமைப்பட்டது, சந்தோஷப்பட்டது. அப்படியானால் அப்படி ஒரு வெற்றிக்கு பிறகு இஸ்ரேலை யாருமே தோற்கடிக்க முடியாது. எனவே ரஷ்யா அப்படி ஒரு போரில் தேவையில்லாமல் தலையிடாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நசரல்லா போன்ற தலைவர்கள், ஹெஸ்பல்லா தலைவர் சொல்றாரு, அவரின் தியாகிகளின் சாதனைகளையும் அவர்களின் ரத்தம் அவர்களது மரணம் ஒவ்வொரு நாளும் சாதிப்பதை அவர் பார்ப்பதாக சொல்றார். ஈரானில் நடக்கும் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றிக்கு பின் காசாவில் இருக்கும் பசி, ஆக்கிரமிப்பு, மரண ஓலங்கள், இனப்படுகொலைகள் எல்லாமே எங்கள் வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்றார். இவர் லெபனானில் இருக்கும் ஹெஸ்பல்லாவை நம்பி இப்படி பேசுறார். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் லெபனன் மக்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு காசாவில் கொல்லப்படும் பாலஸ்தீனியர்கள் மீது இரக்கம் இருந்தாலும் லெபனானில் இருக்கும் தீவிரவாத எண்ணம் கொண்ட ஹெஸ்பல்லாவை யாருமே ஆதரிக்கவில்லை. பெஞ்சமின் நத்தன்யாகு சொல்றாரு, அரேபியர்கள் இன்று அவர்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டால் இனி இந்த வன்முறை, இந்த போர் இருக்காது, போர் நடக்காது. ஆனால் இன்று யூதர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டால் இனி இஸ்ரேல் இருக்காது. எனவே ஹமாஸுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் கண்டிப்பாக தோற்காது. போரில் வெல்வதற்கான இராணுவ பலம் இஸ்ரேலிடம் அதிகமாக உள்ளது. அவர்கள் ஏற்கனவே போரை வென்றதற்கான அதிகாரம் கொண்டவர்கள். பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் அதிகமாக சண்டையிட்டு வருவதால் தான் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்களை பாதுகாக்க பொதுமக்களை பயன்படுத்துகிறார்கள். பொதுமக்கள் உயிரிழப்புகளை பற்றி இஸ்ரேல் கவலைப்படவில்லை என்றால் மொத்த ஹமாஸ் அழிந்து பல மாதங்கள் ஆகியிருக்கும், போர் ஏற்கனவே முடிந்திருக்கும். கணிசமான பாலஸ்தீனிய பொதுமக்கள் இறந்து விட்டார்களே அப்படின்னு நீங்க சொல்வதற்கு முன்பு அதுதான் ஹமாஸின் குறிக்கோள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் பல வழிகளில் ஒப்புக்கொண்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உலக அபிப்பிராயத்தை மாற்ற விரும்புகிறார்கள். ஹமாஸை அழிப்பதே இஸ்ரேலின் நோக்கம். இந்த உலகத்தில் தீவிரவாதம் அழிவதை உறுதி செய்வதற்கான படை ஆயுதம் இஸ்ரேலிடம் மட்டுமே உள்ளது. அவர்களது திட்டம் வெறும் கனவாக இருக்காது. இதில் இந்தியா போன்ற நாடு இஸ்ரேலின் திட்டத்தை அப்படியே வழி நடத்துகிறது. தீவிரவாதத்தை ஒழிப்பது இஸ்ரேலின் திட்டம், இஸ்ரேலின் கனவு, இஸ்ரேலின் ஆசை. இதை வழிநடத்தக்கூடிய, இதை பின்பற்றக்கூடிய நாடுகள் உலகில் மிக குறைவு. ஆனால் அது மாதிரியான குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை நினைத்து நம்ம எல்லாருமே பெருமைப்படும். இன்னைக்கு இஸ்ரேல் காசாவிலும் ஹெஸ்பல்லாவுக்கு எதிராக செய்யக்கூடிய திட்டங்களை நாம் காஷ்மீர் போன்ற இடங்களில் செய்வோமானால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு சொர்க்கமாக, ஒரு சொர்க்க பூமியாக மாறும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனவே ஹெஸ்பல்லாவை தாக்குவது, ஹெஸ்பல்லாவை சமாளிப்பது, ஒரே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸும் லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லாவையும் சமாளிப்பது என்பது இஸ்ரேலுக்கு ஒரு சிக்கலே கிடையாது. இந்த வீடியோவில் அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஒரு 3ஆம் உலகப் போர் வருவதற்கான எல்லா தொகுப்புகளும், எல்லா ஏற்பாடுகளும் நடந்துவிட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் அந்த 3ஆம் உலகப் போரை தடுப்பதற்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நேற்று ஒரு அழகான வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம். தீவிரவாதம் கண்டிப்பாக ஒழியணும், தீவிரவாத நாடுகள் அழியணும், தீவிரவாதம் அடையாளம் இல்லாமல் போகணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக பாடுபடக்கூடிய இஸ்ரேல், இந்தியா மாதிரியான நாடுகளும் படைகளையும் நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும். இதை பற்றி உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.